சாப்டர் டென் பார்க்க போகிறோம் லைஃப் இன் த டெசர்ட் இதுதான் லாஸ்ட்டு சாப்டர் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ டெசர்ட்டில் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டெசர்ட்னால் அந்த ரீஜியன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா டெம்ப்ரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் இல்லாட்டி லோவாக இருக்கும் டெம்ப்ரேச்சர்ஸ் வெஜிடேஷன்ஸ்லாம் அங்கே இருக்காது அந்த மாதிரி ஏரியாஸை தான் ரீஜியனை தான் நம்ம டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ த ஹாட் டெசர்ட் நம்ம டெம்பரேச்சர் ஹையாக இருக்க ஹாட் டெசர்ட் பார்க்க போகிறோம் சகாரா இந்த சகாரா எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கன் கான்டினெண்டில் இருக்கு ஆஃப்ரிக்கன் காண்டினென்டில் இருக்குது நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது சகாரா நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெசர்ட் அதோட ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இப்போ இந்தியாவோட டோட்டல் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தோன்னா த்ரீ பாயிண்ட் டூ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்போ இது எவ்வளோ ச சகாரா டெசர்ட் எவ்வளோ லார்ஜஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்க முடியுது இப்போ சகாரா டெசர்ட் வந்து டச்சஸ் செவன் கண்ட்ரிஸ் என்னென்னா அல்ஜீரியா ஷாட் ஈஜிப்ட் லிபியா மாலி மௌரிட்டானியா மொராக்கோ நைக்கர் சுதன் டுனீசியா அண்டு வெஸ்டர்ன் சகாரா இந்த லெவன் கண்ட்ரிஸை டச் பண்ணுற மாதிரி சகா ட சகாரா டெசர்ட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து சகாரா டெசர்ட்ஸில் வந்து கிரேவல் பிளைன்ஸும் எலிவேட்டட் பிளாட்டர்ஸும் இருக்குது இப்போ இதோட ராக்கி சர்ஃபேஸ் வந்து டூ டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஹைட்டில் இருக்கும் இந்த ராக்கி சர்ஃபேஸ் பார்த்தோன்னா சில இடத்துல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும் இப்போ நம்ம பார்த்தோன்னா சகாரா டெசர்ட்டில் நம்ம கேவ் பெயிண்டிங்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா அங்கே ரிவோர்ஸில் க்ரொக்கடைல் எலிஃபெண்ட்ஸ் லயன் ஜீப்ராஸ் ஸ்ட்ரீச்லாம் இருக்கிற மாதிரி பெயிண்டிங்ஸ் இருக்குது கிளைமேட் சேஞ்சஸ்னால இந்த ரீஜன் வந்து ரொம்ப ட்ரையாக ஹாட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்னென்னா அல் அசீசியா வந்து சகாரா டெசர்டில் இருக்குது சவுத் ஆஃப் ட்ரைப்போலி லிபியா இங்கெல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியஸ் வந்து ஹீட் இருக்குது அப்போ இந்த மாதிரி அதிக ஹீட் இருக்கும்போது இந்த இடெல்லாம் வறண்டு போய் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கிளைமேட் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே ஹாட் டெசர்ட்னு பார்த்துட்டோம் இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது ரொம்ப ஷார்ட் ரெய்னி சீசன்ஸ் தான் ஸ்கை ஸ்கை வந்து எப்படி இருக்குன்னா க்ளவுட்லெஸ் க்ளவுட்ஸ்லாம் இருக்காது ரொம்ப கிளியராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டெம்ப்ரேச்சர்ஸ் வந்து ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு வந்து டெம்பரேச்சர் அப்படியே ஜீரோ டிகிரி செல்சியஸ்க்கு ஃபாலோ ஆயிடுது நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா அண்டு ஃபானா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா சகாரா டெசர்டில் வந்து என்ன பிளான்ஸ் இருக்குன்னா கற்றாலை அந்த மாதிரி செடிகள் தான் இருக்கும் கேக்டர்ஸ் டேட் பாம்ஸ் அக்காசியா இந்த இது இருக்குது நெக்ஸ்ட்டு ஒயாசஸ் ஒயாசஸ்னால் க்ரீன் ஐலேண்ட்ஸ் அண்ட் அங்கே வந்து டேட் பாம்ஸ் வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துல என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா கேமல்ஸ் ஹைனாஸ் ஜாக்கல்ஸ் ஃபாக்ஸ் ஸ்கார்பியன்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ நம்ம ஒயாசஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம் இப்போ வின்ட் ப்ளோ ஆகிற டிப்ரெஷனால் அந்த சாண்ட்னால டிப்ரெஷன் வந்து வின்ட் ஃப்ளோனால ஆகுது சாண்டை அரிச்சிட்டு போகும்போது அப்போ வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது சர்ஃபேஸ் வாட்டர் வந்து வாட்டர் வந்து ரீச் ஆகுது அப்போ அந்த ஏரியாஸ் வந்து மாறிடுது அப்போ அங்கே பீப்புள்ஸ் வந்து செட்டில் ஆகி பால்ம்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க அதர் க்ராப்ஸை வந்து க்ரோ பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு டேஃபிலாட் டேஃபிலாலட் ஒயாசஸ் அண்டு மரக்கோ இதுதான் லார்ஜஸ்ட் ஒயாசஸ் இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஸ்கொயர் கிலோமீட்டர் நெக்ஸ்ட்டு வந்து அங்கே பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சகாரா டெசர்ட்ஸில் ஹாட் கிளைமேட் இருக்கனால பீப்புள்ஸ் வந்து ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அவங்க யாருன்னா பிடவுன்ஸ் அண்டு துவாரக்ஸ் இந்த ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த டிரைப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கோட் ஷிப் கேமல்ஸ் ஹார்ஸஸ் இதெல்லாம் வளர்க்குறாங்க அனிமல்ஸு வந்து அவங்களுக்கு மில்க் ஹேர்ஸ் இதெல்லாம் கிடைக்கிது அந்த ஹேர்ஸை வச்சு ஸ்கின்ஸை வச்சுலாம் லெதர் பெல்ட் ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஹேர்ஸை வச்சு மேட்ஸ் கார்பட்ஸ் கிளாத்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஹெவி ரோப்ஸ் வந்து வியர் பண்ணியிருக்காங்க அது எதுக்குன்னா அவங்கள டஸ்ட்டு ஸ்ட்ராங்ஸ் அண்டு ஹாட் வின்ஸில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு ஒயாசஸ் இன் சகாரா அண்டு நைல் வேலி இன் ஈஜிப்ட் இது வந்து செட்டில்டு பாப்புலேஷன்ஸ் இந்த ஏரியாலாம் இங்கே வந்து வாட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது பீப்புள்ஸ் வந்து டேட் பான்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க டேட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து க்ராப்ஸ் வந்து என்னன்னா ரைஸ் பீட் பார்லி பீன்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க வேர்ல்டு ஃபேமஸ் எஜிப்டியன் காட்டன் வந்து ஈஜிப்டில் தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்குன்னா டிஸ்கவரி ஆஃப் ஆயில் ஆயில் கண்டுபிடிக்கிறதுனால அல்ஜீரியா லிபியா எல்லாம் இப்போ வந்து அங்கே வந்து டெவலப்மெண்ட் ஆகுது அங்கே ஆயில்ஸ் மட்டும் இல்லை நிறைய மினரல்ஸ் கூட இருக்குது அயன் பாஸ்பரன் மேங்கனோஸ் அண்டு யுரேனியம்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ அங்கே இருக்க இடம்லாம் இந்த ஆயில் ரெஃபனரிஸ்னால சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்குது பீப்புள்ஸும் நல்லா டெவலப் ஆகிட்டே வராங்க இப்போ சூப்பர் ஹைவேஸ்லாம் அங்கே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து அங்கே கேமல்ஸுக்கு பதிலாக ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரைப்ஸ் பார்த்தோம் துவாரக்ஸ் அவங்க வந்து என்னென்னா ஃபாரின் டூரிஸ்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கைட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அங்கே இருக்க மோர் அண்ட் மோர் நாமட்டிக் ஹெட்ஸ்மேன்ஸ் வந்து என்னென்னா சிட்டிஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க அங்கே ஆயில் அண்ட் கேஷ் ஆயில் அண்ட் கேஸ் ரிஃபைனரிஸில் ஜாப் தேடிவிட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஹாட் டெசர்ட் பார்த்துட்டோம் சகாரா இப்போ கோல்டு டெசர்ட் பார்க்க போகிறோம் இது வந்து என்னென்னா லடாக் இப்போ லடாக் அப்படின்ற வேர்டு வந்து மேடப் ஆஃப் டூ வேர்ட்ஸ் லா மீனிங் மவுண்டெயின் மௌண்டெயின் பாஸ் அண்ட் டாக் மீன்ஸ் கண்ட்ரி கண்ட்ரியில் இருக்க ஒரு மவுண்டெயின் பாஸ் அப்படின்றதான் தான் லடாக்கோட மீனிங் நெக்ஸ்ட் என்னென்னா ட்ராஷ் அப்படின்றது கோல்டஸ்ட்டு பிளேஸ் வேர்ல்டுல ஏர்த்துலேயே கோல்டஸ்ட்டு பிளேஸ் வந்து என்னென்னா ட்ராஷ் அது வந்து எங்கே இருக்குன்னா லடாக்ல தான் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து லடாக் வந்து கோல்டு டெசர்ட் அது வந்து எங்கே இருக்குன்னா கிரேட் ஹிமாலயாஸில் இருக்குது ஈஸ்டர்ன் சைடில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது லடாக்கு ஈஸ்டர்ன் சைடில் கரகோரம் ரேஞ்ச் வந்து நார்த்தில் இருக்குது ஜான்ஸ்கர் மவுண்ட்ன் வந்து சவுத்தில் இருக்குது இங்கே நிறையா ரிவர்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் வந்து என்னென்னா இண்டஸ் நிறையா கிளாஷியர்ஸ் வந்து லடாக்கில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் கங்கிரி கிளாஷியர்ஸ் அங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆல்டிடியூட்ஸ் இன் லடாக் லடாக்கில் அதோடய ஹைட் வந்து த்ரீ தௌசண்ட் மீட்டர் கார்கில்லில் வந்து த்ரீ தௌசண்ட் மீட்டர்ஸ் டூ எயிட் தௌசண்ட் மீட்டர் இன் கரக்குரம் ஹைட் வந்து வேரி ஆகிட்டே போகுது இது ஹை ஆல்டிடியூட்டில் இருக்கனால கிளைம் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்டு ட்ரை ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து டே டைமில் இது ஜீரோ டிகிரி செல்சியஸில் நைட்டில் வந்து டெம்ப்ரேச்சர்ஸ் வந்து மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் அண்டு வந்து வின்டர் சீசனில் வந்து மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு வந்து டெம்பரேச்சர்ஸ் மாறுது நெக்ஸ்ட் என்னென்னா லாடாக் ஆல்சோ அஸ் கப்பா சான்னு சொல்கிறோம் அப்படின்னா என்னென்னா ஸ்னோ லேண்ட் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிரு ஆர் டெபிட்டியன் டிபத்தியன் ஆன்டிலோப் இது வந்து என்ஜேஞ்சர்டு ஸ்பீசஸ் இதை வந்து எதுக்கு ஹன் பண்ணுறாங்கன்னா ஊல்காண்டி அது வந்து ஷான் டூஸ்னு சொல்கிறோம் இதோட ஊல் வந்து எப்படி இருக்கும்னா லைட் அண்டு எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்டாகவும் எக்ஸ்ட்ரீம்லி வார்மாகவும் இருக்கும் அதனால் இந்த அனிமல்ஸாக ஹண்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ளோரா அண்டு ஃபானா இது வந்து ரொம்ப வறட்சியான இடன்றனால ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது ஃபுல்லாக ஐஸாக இருக்குது ஐஸாக இருக்கும் போது அந்த இடத்துல எதுவும் எந்த ஒரு பிளான்டேஷனும் கல்டிவேட் பண்ண முடியாது அதனால இங்கே வெஜிடேஷன்ஸ் ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது ரொம்ப க்ராஸஸ் வந்து ஷ்ரப்ஸும் கம்மியாக தான் இருக்குது அது அனிமல்ஸ் கிரேவ்க்காண்டி இருக்குது நெக்ஸ்ட் என்னென்ன ட்ரீஸ் இருக்குன்னா வில்லோஸ் போப்ளஸ் இந்த ட்ரீஸ் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு சம்மரில் ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள்ஸ் ஆப்ரிக்காட்ஸ் வால்நட்ஸ் வந்து சம்மர் சீசனில் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குன்னா ராபின்ஸ் ரெட் ஸ்டார்ட் டிபெத்தியன் ஸ்னோகாக் ராவன் ஹூபி இந்த பேர்ட்ஸ்லாம் இருக்குது இதில் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வெளிநாட்டிலேருந்து வந்த பறவைகள்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் ஆஃப் லடாக்ல வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்னா வைல்டு கோட்ஸ் வைல்டு ஷீப் யாக் அப்புறம் சில டாக்ஸ் வேறு இருக்குது அனிமல்ஸ் வந்து இவங்களுக்கு மீட் மில்க் அண்ட் ஹைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது யாக்ஸ் வந்து சீஸ் அண்ட் பட்டர் யாக்ஸ் மில்கை வச்சு சீஸ் அண்ட் பட்டர் வந்து மேக் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு இதோட ஹேஸை வச்சு ஃபுல்லன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து புத்திஸ்ட் ஆர் முஸ்லீம்ஸாக இருக்காங்க நிறைய புத்திஸ்டு மொனாட்டீஸோட பிளேசஸ் வந்து அங்கே இருக்குது அது இம்பார்ட்டண்ட் ப்ளேஸ் வந்து கேம்பாஸ் இப்போ வந்து ஃபேமஸ் மொனாஸ்ட்ரீஸ் இருக்குது என்னென்னதுன்னா ஹேமிஸ் திக்ஸே ஷே அண்டு லமயுரு இந்த மடங்கள்லாம் இருக்குது துறவிகளோட மடங்கள் ஃபேமஸான மடங்கள் மொனாஸ் ட்ரீஸ்னால் மடங்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சம்மரில் வந்து பீப்புள்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க ஏன்னால் அப்போ தான் ஸ்னோலாம் போய் அவங்களால கல்டிவேட் பண்ண முடியும் பார்லி பொட்டேட்டோ பீ பீன்ஸ் டேர்னிப் இதெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து வின்டரில் வந்து அவங்களால எதுவும் பண்ண மாட்டாங்க அதனால் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமோனீஸ் வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து விமென்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணுவாங்க அவங்க வந்து ஹவுஸ் அண்ட் ஃபீல்டில் மட்டும் பண்ணுறதில்ல ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் ஜாப்ஸ் வந்து பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து லே இது வந்து கேபிட்டல் ஆஃப் லடாக் இது வந்து ஒன் ஏ கனெக்ட்ஸ் டூ லே டூ காஷ்மீர் ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவே ஹைவே இருக்குது ஒன் ஏ இது வந்து லேட்ஸ் டூ காஷ்மீரை வந்து கனெக்ட் பண்ணுது த்ரோ சோஜ் சோஜிலா பாஸ் வழியாக போகுது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா ஃபைனஸ்ட் கிரிக்கெட் பேட் வந்து மேடப் ஆஃப் வில்லோ ட்ரீஸ்னால தான் ஃபைனஸ்ட்டு கிரிக்கெட் பேட் வந்து மேட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் வந்து நிறையா வராங்க நெக்ஸ்ட்டு வந்து அங்கே இருக்க மியாடோஸ் அண்ட் கிளாஷியர்ஸாக பார்க்குறதுக்கு நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செரிமோனிஸ் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் லார்ஜஸ்ட்டு ஹைவேஸ் வந்து மணலிலே ஹைவேஸ் இது ஃபோர் ரூ ரோடை வந்து ஃபோர் பாசஸை வந்து கிராஸ் பண்ணுது என்னென்னா ரோன்ட்டாங் பரலாச்சலா அண்டு லங்காச்சலா அப்புறம் டேங்க்லாங்லா இதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகிருக்கும்னா ஜூலை அண்டு செப்டம்பர் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு ஏன்னா ஸ்னோனால் எல்லா ரோட்ஸும் கவர் ஆனதுனால ஸ்னோவை வந்து கிளியர் பண்ணிவிட்டு சம்மரில் மட்டும்தான் இந்த ரோடை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க வின்டர்ஸ்லாம் இந்த ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க யூ